நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் கம்பெனி இன் மதுரை. ட்ரீம் ஹோம் மூலமாக நீங்கள் வாங்குகிற வீடுகளுக்கு எந்தவித புரோக்கர் கமிஷனும் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி ஹோம் லோனோட ஆத்திரஸ் டிஎஸ்ஏ. வீடு கட்ட வீடு வாங்க வங்கி கடன் வாங்கி தரப்படும். இந்த வீடியோவில் உள்ள வீடை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பருக்கு ரெஃபர் செஞ்சு அவங்க இந்த வீடு வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 15,000 மதிப்புள்ள மொபைல் ஃபோன் வழங்கப்படும். வணக்கம் நண்பா, என் பேர் ரியாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ட்ரீம் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மதுரையில் பனங்காடி ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது. இந்த வீட்டோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ட்ரீம் ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கள் ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டோட லேண்டு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் சைட்லேயும் பில்டிங் 740 ஸ்கொயர் ஃபீட்லையும் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து 36 லட்சம். இந்த வீட்டோட தலைவாசல் வந்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட எலிவேஷன் நல்லா அட்ராக்ட் அழகாக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் எடுத்து கொடுக்குற மாதிரி ரெட் கலர் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு 80-90% வரை ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரணும் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரோடு வந்து 23 அடி வரை அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மெயின் கேட்டுக்கு வந்து மெட்டல் கேட் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. மெயின் கேட்லேருந்து என்ட்ரான் வந்து போர்ட்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோ ஏரியா பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியா பால்சிலிங் நல்லா அட்ராக்டிவ் ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோ 6x4x15x9 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு போர்வெல் 250 வரையும் போட்டு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ரைட்டில் ஸ்டார் கேட்ச் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார் கேட்ச் கீழே காமன் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லாத்துக்குமே பிவிசி இதோ தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் 6x3 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த வீட்டில் உள்ள லிவிங் ஹால். அந்த லிவிங் ஹால் என்னமா சைஸில் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போட்டிக்கொழுந்து 2 படி ரீச் ஆனோடனே வீட்டுக்குள்ளே பொறுமை பண்ணியிருக்காங்க. வெளியில் ஸ்டீல் கேட்டும் நிலக்கதவு குத்தே கூண்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு வெட்டிப்பே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹால் 11x6x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு சைடில் இருக்க வாலில் நல்லா அட்ராக்டிவ் ஃப்ளவர் டிசைன் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. லிவிங்
அதுக்கு நல்லா அட்ராக்டான கலர் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபால் சீலிங் எடுத்து கொடுக்குமே எல்லோ கலர் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு நல்ல பெரிய சைஸில் டிவி கேபினட் அண்ட் பூஜாக்க போட்டு ஒரு கமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டுக்குள்ளே உட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் உள்ள பெட்ரூம். அந்த பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் கன்செக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் 8x3x4 சைஸில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் கேரண்டல்ஸ்னு ஒரு விண்டோ இருக்கு. பெட்ரூம்க்கும் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கு சைடில் இருக்க வாலில் நல்லா அட்ராக்டாக கலர் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்க்கு லெஃப்டில் அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் 3x10x7x9 சைஸில் அமைஞ்சிருக்கு. ரெஸ்ட் ரூம்க்கு வெஸ்டர்ன் டைலுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏர் இன்டெலிசனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம். அந்த மாஸ்டர் பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் கன்செக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்டில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் 8x7x10x7 சைஸில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் கேரண்டல்ஸ்னு ஒரு விண்டோ இருக்கு. இந்த பெட்ரூம்க்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கபோர்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்க்கு சைடில் இருக்க வாலில் நல்லா அட்ராக்டாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கு ஃப்ளவர் டிசைனில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு ரைட்டில் அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் 3x10x7x10 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட்ரூம்க்கு இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ரெஸ்ட்ரூம் கேரண்டல்ஸ்னு ஒரு விண்டோ இருக்கு.
இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள மாடலர் கிச்சன். அந்த மாடலர் கிச்சன் என்னமா சைஸில் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெட்ரூம் லெஃப்டில் மாடலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. இந்த மாடலர் கிச்சன் போகிற முன்னாடி நல்லா கோல்டன் கலரில் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாடலர் கிச்சன் 6x4 சைஸில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் மேடைக்கு கிரானைட் பச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கபோர்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓவரா கேபினெட் போக வால் கேபினெட்டும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ஃப் அமைஞ்சிருக்கு. கிச்சன் கேர் இண்டர்ஷன் ஒரு விண்டோ இருக்கு. கிச்சன்லேருந்து வெளியே வர மாதிரி ஓடிஎஸ் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஓடிஎஸ் 6x4 3x3 சைஸில் அமைஞ்சிருக்கு.